வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியின் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பகுதியில் பல்வேறு மருத்துவர்கள் உட்பட சிறப்பு விருந்தினர்களை பலரை நாம் சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் லேப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் தர்மேந்திரா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம். புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தமிழ்கூழும் நல்லுணர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். வணக்கம். நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் நேரலையில் தொலைபேசி மூலம் கலந்து கொண்டு உங்களுடைய கொரோனா குறித்த சந்தேகங்களை டாக்டரிடம் கேட்கலாம். அதற்கான ஸ்க்ராலிங் டெலிஃபோன் நம்பர்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. அந்த நம்பர்கள் ஸ்க்ராலிங்கில் இருக்கும். அந்த நம்பரை பார்த்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் டாக்டரிடம் உங்கள் கொரோனா குறித்த சந்தேகங்களை கேட்கலாம். டாக்டர், இப்போ கொரோனா வராது இந்தியாவுக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அது கிட்டத்தட்ட பல்வேறு மாநிலங்களில் வர ஆரம்பித்து விட்டது. மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இதை தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராங்க. இந்த வேளையில் இந்த ஹோம் குவாரண்டைன் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுது. வெளிநாடுகளுக்கு போய் வந்தவர்கள் இல்லை அவர்களோடு தொடர்பு கொண்டவர்கள், கொரோனா இருப்பதாக அறிகுறிகள் தென்படுபவர்கள் ஹோம் குவாரண்டைனில் இருக்கணும் அப்படின்னு நம்ம பொதுவாக கேள்விப்படுறோம். என்ன செய்தி இந்த ஹோம் குவாரண்டைன் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க. ஹோம் குவாரண்டைன் என்றால், முதலில் நமக்கு நோய் தொற்று இருக்கிறதோ இல்லையோ நமக்கு தெரியாது. அந்த சமயத்தில் நம்ம பரவக்கூடாது, சமுதாயத்துக்கு பரவக்கூடாது, முதல்ல வந்துட்டு மற்றவங்களுக்கு கெடுதல் வரக்கூடாது. அந்த ஒரே ஒரு நோக்கத்தில் நாம் நம்மளை, அது கொஞ்சம் சிரமமான காரியம்தான், பட் அது சமுதாய நலனுக்காக இந்த சமயத்தில் நம்ம செய்து தான் ஆக வேண்டும். இல்லை, இந்த ஹோம் குவாரண்டைன் நீ எப்படி கடைபிடிக்கணும் டாக்டர்? இப்போ இதே சமுதாய இடைவெளி, நம்ம ஒரு மீட்டர் இடைவெளியில் அவங்களுக்குன்னு தனி ரூம், எல்லாமே அவங்க வந்துட்டு அந்த குடும்ப உறுப்பினர்களும் தொடர்பே இல்லாமல் தனி அறையில் சாப்பாடு எல்லாமே அது மாதிரி இருக்கணும். அவர்களுக்கான பொருள் பராமரிக்கப்படும். வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களுக்கு அது பரவிடாமல் இருக்கு. இப்போ சில வீடுகளில் நம்ம ஹோம் குவாரண்டைன் பண்ண வீடுகளில் குழந்தைகள், வயதானவர்கள், பொதுவாக நம்ம பார்க்கறது என்னன்னா இந்த நோய் வந்து குழந்தைகளை இல்லை வயதானவர்களை தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எப்படி குழந்தைகள் வயதானவர்கள் இருக்கும்போது எப்படி அவர்கள் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கும்? குழந்தைகள் வயதானவர்கள் இந்த ஹோம் குவாரண்டைனில் இருக்கிறவங்களோட முற்றிலுமாக தொடர்பை தவிர்த்து விடணும். இப்போ மிடில் ஏஜ், நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு கொரோனா வந்தாலும் அவர்களுக்கு இம்யூனிட்டி இருக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது, அதனால் அவர்களுக்கு ஒன்றும். ஆனால் வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அது எளிதில் தொற்றக்கூடிய அபாயம் இருக்கிறது. இப்போ ஹோம் குவாரண்டைன் ஏன் இருக்கும்னா, ஓகே நம்மளை உடனடியாக பரிசோதனை செய்துட்டு கிளியர் பண்ணிடலாமே, முதல்ல அந்த இன்குபேஷன் பீரியட் இருக்குது, அதுக்குள்ளே இருந்தாலும் நமக்கு நோய் இருக்கிறது தெரியாது. வெளியிலிருந்து வந்தவங்க எல்லாருமே, இப்போ 2 லட்சம் பேர் எல்லாரையும் நமக்கு பரிசோதனை செய்கிறதுக்கான நமக்கு வசதிகளும் கிடையாது. அதனால் ஹோம் குவாரண்டைன் நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கும் பரவாது, சமூக தொற்றுக்கும் வாய்ப்பு இருக்காது. பல பேர் வந்து ஒருவேளை இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் பல காரணங்களுக்காக சமீபத்தில் ஒரு மாநாடில் கலந்து கொண்டவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசாங்கங்கள் இப்படி உங்களுக்கு, நீங்கள் அந்த நோய் அதிகமாக பரவக்கூடிய வாய்ப்புள்ள இடங்களுக்கு நீங்கள் சென்றிருந்தால் தாமாக முன்வந்து அரசாங்கத்தை அணுகி பரிசோதனைகள் செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இது வந்து ஒரு மறைக்கிறாரு இல்லை வெளியில் சொல்லலைனா இதனுடைய விளைவுகள் என்ன? அதை மாதிரி மறைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதா? அதனால மறைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம செய்திகள் வாயிலாக அறிகிறோம். ஆமாம், இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம மாநாடு நடந்தது, நம்ம மாநாட்டில் பங்கேற்றோம். இப்போ யார் வேணாலும், விவேகானந்தர் கூட தான் மாநாட்டில் கலந்துக்கிட்டார், அதனால தான் உலகத்துக்கே அவர் வெளிச்சம் பண்ணார். இப்போ மாநாட்டில் கலந்துக்கிடுச்சு இல்லை, மாநாட்டில் கலந்துக்கிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளை வெளிப்படுத்திக்கலாம். நம்ம மாநாட்டில் கலந்துட்டு வந்திருக்கேன், நான் என்னை வந்துட்டு தனிமைப்படுத்திக்கணும், அல்லது எனக்கு அறிகுறி இருந்தால் நம்ம இப்போ பரிசோதனைக்கணும். நம்ம அரசாங்கத்தோடு ஒத்துழைக்கணும், மாநாட்டுக்கு போகிறது பிரச்சனை இல்லை. மாநாடு மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ஒருத்தருக்கு அறிகுறி இருக்கு, ஆனால் அவர் வந்து அதை சில மருத்துவரை போய் பார்க்கும்போது அதை பத்தி நம்ம விரிவாக பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல இருக்காரு, திரு பூபதி அவர்கள் விழுப்புரத்துல இருந்து, அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் திரு பூபதி அவர்களே. வணக்கம். வணக்கம் பூபதி. டாக்டர் இருக்காரு, உங்களுடைய கொரோனா குறித்த சந்தேகத்தை டாக்டர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். அது வந்து நம்ம வந்து இப்போ இதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய வீட்டு போயிட்டு இருக்காங்க சார். ஆமாங்க, சொல்லுங்க. என்னன்னா சொல்லுங்க பூபதி, தொடர்ந்து பேசுங்க. ஆமா சார், இப்ப இன்னைக்கு வந்து நான் வந்து புதுசா ஒண்ணு கேள்விப்பட்டேன் சார். சைனாவில வந்து இந்த நீராவி வந்து பிடிச்சி நம்ம மூக்கு வழியா இதை சுவாசிச்சா அது வந்து வயசு வந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பரவாயில்ல பேசிட்டு இருக்காங்க சார். இப்ப அது உண்மைங்க, அது எப்படி சார் அதை பொறுத்து இழந்து சார்?
நிச்சயமா நான் ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பூபதி, உங்க கேள்விக்கு நன்றி. டாக்டர் தொடர்ந்து பதில் சொல்வார், கேளுங்க. ஆனா இது இந்த கேள்விப்படுற விஷயங்கள்னு நீங்க சொல்றதுனால பல விஷயங்களை நாம வந்து கேள்விப்படலாம். அது இன்னைக்கு சமூக வலைதளங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதுனால ஊடகங்களில் உங்களுக்கு பல தகவல்கள் நீங்க கேள்விப்படலாம். அதை எல்லாத்தையும் அப்படியே நம்புறதுங்கிறது வந்து ஏற்புடையதல்ல. நீங்க செஞ்சது ஒரு சரியான முன் உதாரணம். அதை வந்து ஒரு மருத்துவர்கிட்ட கேட்டு தெளிவு பெறுறதுங்கிறது சரியான முன் உதாரணம். திரு பூபதி, டாக்டர் சொல்வார் அதுக்கான விளக்கத்தை. அதாவது இது இது போல பல நேட்டிவ் ட்ரீட்மெண்ட், பல மருத்துவ முறைகளை வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதில் இது எல்லாத்துலேயும் வந்துட்டு நம்ம உண்மை இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு மருத்துவரை அணுகி அவங்கள கேட்கணும். நிச்சயமாக இது மாதிரி நம்ம வந்துட்டு ஆவி பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு மூஞ்சி வெந்து போச்சு அப்படின்னா அது அதுக்கு என்ன என்ன பண்ணுறது? அதனால் அங்கீகரிக்கப்பட்ட முறை அது வந்துட்டு அது இல்லை. அதுவும் கொரோனா போன்ற ஒரு ஒரு கிட்டத்தட்ட கொள்ளை நோய் இருக்கிற சமயத்தில் ஆவி பிடிப்பதுனாலேயே கொரோனா வந்து விடுமா அப்படின்னு கேட்டால் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. பொதுவாகவே ஆவி பிடிக்கிறதுங்கிறது உங்களோட ரெஸ்பிரேட்டரி டாக்ட் கிளீன் பண்ணுறதுக்கான ஒரு நல்லதாக இருக்கும், உங்களுக்கு கிளியர் ஆகும். ஆனால் அது டைரக்டாக நேரடியாக கொரோனாவுக்கு எதிர்ப்பான்னு உறுதியே இல்லை சொல்ல முடியும். நமக்கு வந்துட்டு நம்ம ஆவி பிடிக்கிறோம், நம்ம சாதாரணமாக சளி பிடிச்சிருக்கு, நம்ம ஆவி பிடிக்கிறோம், ஆவி பிடிக்கும்போது நமக்கு சளி குணமாகுது. ஆனால் கொரோனா குணமாகுமா? தெரியாது, அது ஆராய்ச்சி பூர்வமாக தான் கண்டுபிடிக்கிறேன். இனிமேல் இல்லைங்களா, ஆவி அந்த ஆவி பிடிக்கும் போது நம்ம அதில் ஒரு சில மருந்து பொருட்களை சேர்க்கும் போது சுவாசிக்கும் போது அது நேரடிக்கும்போது என்னாச்சு, ஓகே நமக்கு எல்லாம் சரியாயிருச்சுன்னு நினைப்போம். ஆனால் வந்துட்டு உள்ள வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கு வேலை நடக்கும். அது சிம்டம்கான ரிலீஃப்கான ஒரு மருந்தா தான் நம்ம எடுத்து, அது வந்துட்டு ஒரு போலியான நமக்கு சரியாயிருச்சுன்னு ஒரு போலியான அறிகுறி தான் நிச்சயமா. ஆனால் உள்ள வந்துட்டு அதுக்கு ஒரு இது இருக்கு. நன்றி டாக்டர். அடுத்ததாக திரு அறிவழகன் அவர்கள் நெய்வேலியிலிருந்து லைன்ல காத்துட்டு இருக்காரு. வணக்கம் அறிவழகன், டாக்டர் உங்களுடைய கொரோனா குறித்த கேள்வி கேளுங்க. வணக்கம் சார. டாக்டர் சார் வணக்கம். வணக்கங்க. கொரோனா பத்தி நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். 26 டிகிரி செல்சியஸ் நேரம் வரும், இதை பத்தி உங்களுடைய அதாவது ஒரு வெப்பநிலை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கொரோனா பரவாது இல்லை பாதிக்காது அப்படிங்கிறது இதுவும் ஒரு வதந்தியாக பரவாயில்லை. ஒரு வதந்தியாக தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம நம்ம வெப்பநிலையே வந்துட்டு 30 கடந்துருச்சு. ஆனால் ஏன் வந்துட்டு இப்போ வந்துட்டு இவ்வளோ பரவிக்கிட்டு இருக்கு? சரி, நம்மளுடைய நோக்கம் என்ன? அது பரவாதுங்கிறது ஒரு உண்மை தான். ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்ன? இப்போ அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நம்மளை தனிமைப்படுத்திட்டு ஊரடங்கு அனுசரித்து இது பரவலை நம்ம வெற்றி கொள்ளணும், அதுதான் நம்ம நோக்கமாக இருக்கும். அது வந்துட்டு நம்மளுக்கு ஓகே, குளிர் பிரதேசத்தை விட நமக்கு கம்மியாக பரவல் இருந்தாலும் அதையே நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. அதையே நம்பிட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் பரப்பிடுவோம். அப்புறம் நம்மளை இருக்கிற ஒரு உள்கட்டமைப்பு வசதிகளால் எப்படி நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? நிச்சயமா, அதுவும் ஒரு வதந்தி தான். ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு மேலே இருந்தால் ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம அதை மட்டுமே நம்பி நம்ம களத்தில் இறங்க முடியாது. கரெக்ட். அது அது அந்த ஆராய்ச்சி கட்டுரைகளில் கூட நேரடியாக அந்த வைரஸுக்கு இத்தனை டிகிரிக்கு மேலே அது அது வெளிப்படுத்தும் போது தான் அது பாதிப்பு வருமா வராதாங்கிறத நம்ம சொல்ல முடியும். சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வேறு, அதுக்கு மேலே இருக்கிற நேரடி டெம்பரேச்சர் வேறு இல்லைங்களா? அதுவும் ஒரு நல்ல கேள்வி. இது மக்கள் வந்து இந்த மாதிரியான மித்துகளை மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதே ஒரு நல்ல சைன் தான், ஒரு நல்ல விழிப்புணர்வாக பார்க்குறோம். டாக்டர், நம்ம காலற்ற பேசுறதுக்கு முன்னாடி ஒருவேளை கொரோனாவோட அறிகுறி இருப்பவர் தாமாக முன் வந்து மருத்துவர் அணுகி பரிசோதனை செய்யவில்லை என்றால் எப்படிப்பட்ட விளைவு ஏற்படும்ன்றதை பற்றி பேசிட்டு இருந்தோம், அதை பற்றி சொல்லுங்க. இப்போ கொரோனா அறிகுறி இருக்கு, ஆனால் அவர்கள் மருத்துவரை நாடவில்லை, எந்த பரிசோதனையும் செய்து கொள்ளவில்லை என்றால் அவர் அறியாமலேயே அவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அதை பரப்பி கொண்டிருப்பார். நிச்சயமா. அப்போ குடும்ப உறுப்பினர்கள் வயதானவங்க இருப்பாங்க, அவங்கள அன்புள்ள அப்பா அம்மா இருப்பாங்க, எல்லாரும் அவங்களுக்கு கொரோனா வரும்போது அது மிகப்பெரிய அபாயமாக. நிச்சயமா, நிச்சயமா. அப்போ நமக்கு அறிகுறி இருந்தால் நமக்கு போயிட்டு பரிசோதனை பண்ணுவோம், அவங்க குவாரண்டைன் பண்ணால் நமக்கு அது சம்மதிப்போம். நிச்சயமா, இது பயப்படுறதுக்கான நம்ம கண்டு நம்ம எதுக்காக பயப்படணும்? அது வந்துட்டு அப்ரூவ்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வழிமுறை. இந்த குவாரண்டைன், சோசியல் டிஸ்டன்சிங், ஊரடங்கு, இது எல்லாமே சிம்பிளான எளிய வழிகள். அதை சிம்பிளாக பயன்படுத்திட்டு இப்போ வந்துட்டு நாம் வந்துட்டு நான் வெளியில் போயிட்டு இருப்பேன், ஊரடங்கு எல்லாம் தேவையில்லை, இப்போ நம்ம முறுக்கத்தை காமிக்கிறதுக்கான சமயம் இது இல்லை. நிச்சயமாக, நிச்சயமாக. தீவிரமான சிகிச்சை பிரிவதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்லேயே இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது மிக எதுக்கு போய் சண்டை போடுறதுமான போடாமல் நமக்கு வெற்றி கிடைச்சா நல்லது. டாக்டர், அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம். வணக்கம்.
வணக்கம் டாக்டர். வணக்கம் ஐயா. ஹலோ, வணக்கம் டாக்டர். சொல்லுங்க, உங்க கேள்வியை சொல்லுங்க. ஐயம் அவர்கள் 21 நாளைக்கு வெளில வரக்கூடாதுன்னு ஒரு. சொல்லுங்க சொல்லுங்க, தொடர்ந்து கேளுங்க, பேசுங்க. கால் கட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, கால் கட் ஆயிருச்சு. 21 நாட்கள் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஒருவேளை 21 நாட்கள் குவாரண்டைன்ல இருக்கிறது எந்த விதத்துல பலன் அளிக்கும்னு கேட்கலாமா இருக்கலாம். நீங்க அதுக்கு அதை குத்தின ஒரு பதில் சொல்லுங்க. அதுதான் அது நம்ம கிட்ட இருக்கிற ஈஸியான மிக எளிதான வழி அந்த ஊரடங்கு தான். அது வந்துட்டு அதனுடைய அது வந்துட்டு இப்ப எல்லா நாடுகளையும் அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயம் ஊரடங்கு இல்லாத நாடுகள் வந்துட்டு அதனுடைய வழியை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நமக்கு எதுக்கு அந்த வழி வேணும்? இது இந்தியாவில் ஆரம்பிக்கும் போதே நம்ம ஊரடங்கத்தை கையில் எடுத்ததுனால இதுக்கு முன்னாடி கையில் எடுத்திருந்தாலும் நல்லது, இதுக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு எடுத்திருந்தாலும் நல்லது. பட் ஆனால் இப்போ எடுத்தது நம்ம உலகமே இதை பாராட்டிட்டு இருக்கு. நிச்சயமா. ஆனால் இது இதுக்கு மேலேயும் நம்ம தொடர்ச்சியாக பண்ண வேண்டிய நிலைமை வரும். அதனால இதோட 21 நாளோட முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. அதுக்கு மேலே நம்ம அரசாங்கம் ஐசிஎம்ஆர் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி உங்களுக்கு 21 நாளுக்கு மேலே ஊரடங்கு வேணும்னு சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுவோம். இல்லை, அரசாங்கமே இந்த ஊரடங்கு முடிவுக்கு வந்துட்டதுன்னு சொன்னால் கூட மக்கள் உங்களுடைய தேவைகளை குறைத்து கொண்டு கொரோனா நம்மை விட்டு போகும் வரை நாம் வீட்டை விட்டு போகாமல் இருக்கணுங்கிறது தான் மருத்துவர்களோட அட்வைஸாக இருக்கும். பெருமாள்பட்டிலிருந்து திரு பாஸ்கர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுவோம். வணக்கம் பாஸ்கர், டாக்டர்கிட்ட கொரோனா குறித்த உங்களுடைய கேள்வியை கேளுங்க. பாஸ்கர் லைன்ல இருக்கீங்களா சார்? வணக்கம் பாஸ்கர் சார், நான் டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார், வணக்கம் சார், லைன்ல தான் இருக்கேன். கேளுங்க சார, இந்த 14 டேஸ்க்குள்ள வந்து பரவும்னு சொல்லி சொல்றாங்களே சார். ஆமாங்க ஐயா. 14 டேஸ்க்குள்ள வந்து பரவனா, அந்த 14 டேஸ்க்குள்ள ஏதோ சிம்டம்ஸ் தெரியுங்களான்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு சார். நல்ல கேள்வி. எந்த விதமான அறிகுறி வரும்னு கேக்குறீங்க, டாக்டர் பதில் சொல்வாரு, நீங்க கேளுங்க. இப்போ உங்களுக்கு சாதாரணமான ஒரு சளி தொல்லை இருக்கலாம், வறட்டு இருமல் வரலாம், காய்ச்சல் வரும். அப்புறம் இது இது இதை விட அதிகமாக போச்சுன்னா நமக்கு மூச்சு திணறல் ஏற்படும். இது வந்துட்டு அப்படியே நாள் வாரியாக இப்படி அதிகமாகிட்டே வரும். ஒரு 8 நாளுக்கு அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு இந்த மூச்சு திணறல் அதிகமாகும் போது சில பேருக்கு அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தினால அது கம்மியாயிரும், இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கம்மியாயிரும், அது தானாகவே சரியாயிரும். சரியாகாதவங்களுக்கு நமக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும். இப்போ சாதாரண காய்ச்சல் வர்றதுக்கோ சளி பிடிப்பதற்கோ இது கொரோனாவால் பாதிக்கப்பட்டது அப்படிங்க வித்தியாசம் என்பது இந்த சுவாச கோளாறுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இது அதில் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ வந்துட்டு அந்த சுவாச அதாவது ஸ்மெல் அண்ட் டெஸ்ட் அதில் கொஞ்சம் வித்தியாசம், நம்மளுடைய டேஸ்ட் கொஞ்சம் அந்த உணரும் சக்தி குறைவாக இருக்குது, ஸ்மெல் பண்ணுற நுகர்கின்ற சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக்னு சொல்ல முடியாது, அது வந்துட்டு கொஞ்சம் இட்ஸ் ஸ்கோரிங் அன் எட்ஜ், அது கொஞ்சம் வந்துட்டு மற்றதை விட வித்தியாசப்படுத்தி காமிக்குது இந்த கொரோனா நோயாளி. ஒரு இப்போ சாதாரணமான சளி இருமல் வருவதற்கும் கொரோனா சொன்ன மாதிரி ஒரு 8 நாளைக்கு மேலே கொஞ்சம் சுவாசித்தனல் அதிகமாக இந்த ஸ்மெல் அண்ட் டெஸ்ட் இதில் வித்தியாசம் இருக்கும். இதனுடைய ஸ்மெல் அண்ட் டெஸ்ட் குறைஞ்சிருக்கலாம். ஓகே, டேஸ்ட் பண்ணுறதுக்கு முடியல இல்லை பொருட்களை ஸ்மெல் பண்ணுறதுக்கு முடியலன்னா அது கொரோனாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபீவர் அந்த காய்ச்சலுமே காய்ச்சலுடைய உக்ரம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் சரியான மருத்துவர் அணுகி சரியான ட்ரீட்மெண்ட் நமக்கு அது அந்த கான்டாக்டோடு முதல்ல வெளிநாட்டு பிரயாணம் போயிருக்குமா, அப்புறம் வெளிநாட்டு போய் பிரயாணம் போயிட்டு வந்தவங்களோட நம்ம தொடர்பு கான்டாக்ட். இப்போ இதுவரைக்கும் கம்யூனிட்டி அஃபீஷியலாக கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டு இல்லை. நிச்சயமா நிச்சயமா டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்த காலர் திரு கோபி அவர்கள் அரியலூர்லேருந்து காத்திருக்கார், அவர்கிட்ட பேசிட்டு வரோம். வணக்கம் திரு கோபி அவர்களே, கொரோனா குறித்த உங்கள் கேள்வியை டாக்டர்கிட்ட கேட்கலாம். தொடர்ந்து பேசுங்க. மருத்துவர் ஐயா, மருத்துவர் ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ முன்பெல்லாம் வந்து இந்த மலேரியா டெங்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து இப்போ தடுப்பூசி போட்டுருக்காங்க ஐயா, இந்த அம்மை நோக்கி இந்த போலியோ சொட்டு மருந்துலாம் இப்போ வருஷத்துக்கு 2 தடவை போடுறாங்கல்ல? ஆமாம் சொல்லுங்க. வருங்காலங்களா இந்த இந்தியாவிலேயே உலக சுகாதாரங்களா நிறுவனங்கள்லாம் இணைந்து வருங்காலங்களில் இந்த கொரோனாவுக்கும் தடுப்பூசி இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வர வாய்ப்பு இருக்குமா ஐயா? அந்த அளவுக்குலாம் வரவரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க ஐயா. நல்ல கேள்வி. எதிர்காலத்தில் தடுப்பூசி வருமா, முன்னெச்சரிக்கையான தடுப்பூசி வருமான்னு கேக்குறாரு. அதுக்கான ஆயத்தம் வந்துட்டு எல்லாம். நன்றி கோபி, டாக்டர் பதில் சொல்வாரு, டிவியை பார்த்து கேட்டுங்க. நன்றி, சொல்லுங்க. அதற்கான ஆயத்தம் எல்லா விஞ்ஞானிகளும் எல்லாம் தொடங்கிட்டாங்க, அதற்கான ஆராய்ச்சிகள் மும்முரமா தொடங்கிட்டு இருக்கு. இப்போ அதுல பல்வேறு படிநிலைகள் இருக்கு. அதை முதல்ல வந்துட்டு அனிமல் டெஸ்டிங், அதுக்கப்புறம் ஹியூமன் டெஸ்டிங், அது வர்றதுக்கு நமக்கு 1 ஆண்டாவது ஆகும். அதனால அது நிச்சயமா வரும். ஆனா அவர் அந்த கேள்வியோட சாரம் வந்து
நோய் வந்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து காப்பதற்கான மருந்துகள் கிடைக்கும். ஒண்ணு இன்னொன்னு, வருவதற்கு முன்னாடி இப்ப நம்ம இம்யூனிட்டி வேக்சினைசேஷன் போடுற மாதிரி, வருவதற்கு முன்னாடி அம்மைக்கு போடுற மாதிரின்னு கேட்டாரு. ரொம்ப தெளிவான கேள்வியை கேட்டிருக்காரு திரு கோபி அவர்கள். வருவதற்கு முன்னாலேயே இது இனிமேதான் தெரியல, இப்பதான் வந்திருக்கு. ஆமா, ஆனா இந்த நோய் உலக அளவுல ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்கத்தை பார்க்கும்போது மருத்துவ உலகம் அதை வந்து ஒரு குழந்தை பருவத்திலேயே இம்யூனிட்டி போடுறதுக்கு அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் பெருவாரியான மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர், இப்ப அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, பல்வேறு உணவு கட்டுப்பாடுகள் சொல்றாங்க. இப்ப நம்ம காலர்கள் கேட்டது போலவே பல்வேறு உணவு கட்டுப்பாடுகளும் சொல்றாங்க. இப்ப நீங்க சுடுதண்ணீர் குடிச்சிங்கன்னா குறையும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு காலர் சொன்ன மாதிரி இந்த ப்ரீத் பண்ண ஆவியை பிடிச்சோம்னா குறையும் சொல்றாங்க. இது குறிப்பா இந்த உணவு வந்து எந்த அளவுக்கு இதுல முக்கியத்துவம் பெறுகிறது, அது உதவுமா கொரோனால வந்து கட்டுப்படுத்துறதுக்கு? நம்ம உணவு முறைகள் வந்து நம்ம உடலை உருவாக்குது. அந்த உணவு முறையில் நம்மளுடைய இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கும். நல்ல நேர்மறையான உணவுகள் இருக்கு. நம்முடைய பாரம்பரிய உணவு வகைகள் எல்லாமே நேர்மறை உணவுகள், வெஜிடேரியன் எல்லாமே நேர்மறை உணவுகள். அந்த நேர்மறை உணவுகளை சாப்பிடும்போது, அந்த காலத்தில் அந்த சாப்பிடும்போது உங்களுடைய இம்யூனிட்டி அதிகமாகும். அது வந்து ஒரு இன்டைரக்ட் ப்ரொடெக்ஷன். நேரடியாக வந்துட்டு நான் மஞ்சள் அதிகமாக சாப்பிட்டேன் அதனால இந்த நோய் வரலன்னு சொல்லலாம். அதனால அது நேரடியாக வந்துட்டு கொரோனாவை தடுக்காது. நிச்சயமா நம்மளுடைய இம்யூனிட்டி, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம பெருக்குவோம். அப்போது அதன் மூலமாக கொரோனா வந்தாலும் நமக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். நிச்சயமா நிச்சயமா. இப்போ வெயில் காலத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். வானிலை அறிக்கைப்படி வரவிருக்கும் நாட்களில் டிகிரி அதிகமாகும், வெப்பநிலை அதிகமாகும்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே இந்த வெயில் காலங்களில் மக்கள் வந்து குளிர்ந்த ஆகாரங்களை தேடி போவது இயல்பு. அந்த மாதிரி குளிர்ந்த ஆகாரங்களை நம்ம சாப்பிடும்போது நார்மல் கோல்டு வர்றது வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உணவுகளை இப்போ தவிர்ப்பது நல்லதா, இல்லை இது நான் இது எடுத்துக்கிறதுனால ஏதாவது பாதிப்பு வருங்களா? கோல்டான எடுத்துக்கும் போது நமக்கு அது மாதிரி சளி தொற்று அது மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த கொரோனாவோடு சேர்த்து நம்ம குழப்பம் விளைவிக்கலாம். ஏன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் பயம், நமக்கு எது சளி பிடிச்சாலும் இது கொரோனாவாக இருக்குமோ அப்படின்னு பயம். அப்போ நமக்கு சளியே வராமல் பார்த்துக்கிட்டா நல்லது. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு நமக்கு குளிர்பதன நிச்சயமாக உணவுகளை தடுத்தா. ஆமாம், இந்த ஒரு இந்த ஒரு வெப்பநிலைக்கு மட்டும் நம்ம குளிர்பதனம் படுத்தப்பட்ட உணவுகள், அந்த குளிர்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்தின் அம்சமாக பார்க்குறேன். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு வருவோம். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க, லைனில் இருக்கீங்க? வணக்கம். ஆமா சொல்லுங்க, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. ஓகே டாக்டர், குட் ஈவினிங். நான் சென்னையிலேருந்து பேசுறேன். வணக்கங்க. வணக்கங்க சார், ஒரு பெரிய டவுட், நிறைய கன்ஃபியூஷன் இப்ப இருக்கு. இந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ், அது வந்து கண்டாமினேட் ஆயிருந்தா அதை எப்படி கிளீன் பண்றது? அடுத்தது நியூஸ் பேப்பர், அதுல வந்துடுமா, அதை எப்படி கிளீன் பண்றது? இல்ல, நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் தினசரி வீட்டில் வருது இல்லையா, ஒருவேளை வைரஸ் அது மூலமா பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. நியாயமான ஒரு கேள்விதாமா, பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நியாயமான அச்சம் தான் அது. இது பரவுமா அப்படி, அதுல இருந்து நம்ம எப்படி தற்காத்துக்கணுங்கிறத டாக்டர் சொல்லி நம்ம கேட்போம். முதல் தடவை நீங்க உணவு வந்துட்டு நீங்க சாதாரணமா எப்படி நீங்க கழுவி சமைப்பீங்களோ அதே மாதிரி கழுவுனா போதும். அதுல ஸ்பெஷலா உண்டு தண்ணியில கழுவணும், உப்பு போட்ட தண்ணியில கழுவணும், மஞ்சள் போட்ட தண்ணியில கழுவணும். உணவு மூலமா நமக்கு பரவுறது இல்லைங்களே? இல்ல, அந்த உணவை நம்ம வந்துட்டு கையாளும் போது, அதுக்கு ஹேண்டில் பண்ணும் போது, அதுல இருந்து வரும்போது நமக்கு உண்டு. அந்த உணவு சாப்பிடறங்காட்டி நமக்கு வராது. இல்ல, வெளியில இருந்து வாங்கிட்டு வர்றோம், அந்த காய்கறிகள் ஏதாவது இருப்பதற்கான வாய்ப்பு. அது நீங்க வந்துட்டு அந்த காய்கறியை தொடறீங்க, அதை கழுவி வைக்கிறீங்க, அதை கழுகிட்டு நீங்க வந்துட்டு நல்லா சோப் போட்டு கழுவிறீங்க, அந்த மாதிரிதான். அதுல இருந்து நமக்கு, அது சமைக்கும் போது சமைக்கிறதுல இருந்து நமக்கு வராது இல்லைங்களா? இப்போ நியூஸ் பேப்பர் இருக்குது, நியூஸ் பேப்பர் ஏதாவது இந்த கொரோனா வர்றதுக்கு இப்போ காட்டுத்த விலைகள் மூலம் பரவுதுன்னு நம்ம சொல்கிறோம், ஃபோமைட்ஸ், இந்த ட்ராப்லெட். அப்போ அதுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் வேணும். அப்போது நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுக்கிறீங்க, அதை படிக்கிறீங்க, அதில் அந்த கொரோனா பாதித்த நபரோட ட்ராப்லெட் இருந்து அதை நீங்கள் டச் பண்ணால் அந்த மாதிரி வரும். இதுக்கெல்லாம் ப்ராபபிலிட்டி வந்துட்டு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் நம்ம அப்படியே நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம எல்லா நடவடிக்கையும் எல்லாமே சீரா போயிட்டு இருக்கு. நம்ம அப்படியே பயந்துட்டு இருந்தாலே பயமே நம்மளால அந்த டிராப்லெட் இருந்தாலுமே கூட செய்தித்தாள படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அது கையை கழுவிட்டோம் அப்படின்னு சொன்னா
அது மற்றவருக்கு பரவறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்க சொன்ன மாதிரி இந்த குறுகிய காலத்திற்கு செய்தித்தாள் வீடுகளை எல்லா இடத்துலையும் பரப்பி விடாம ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வச்சு அதை கண்டெயின் பண்ணிக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். டாக்டர், திரும்ப அந்த அறிகுறிகள் பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் ஒன்று சொன்னீங்க, அதை தாண்டி இந்த உணவுல வரக்கூடிய டேஸ்ட், இதை தாண்டி ஏதாவது சிம்டம் கொரோனாக்கும் நார்மல் அதுக்கும் வித்தியாசம் உண்டுங்களா? அந்த எட்டு நாள் அந்த மாதிரி 8-9 கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மூச்சு திணறல் ஏற்படுது. அப்புறம் அந்த ஃபீவர், நமக்கு காய்ச்சல் வந்துட்டு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தொடர்ச்சியாக இருக்குது. அப்போ அந்த மூச்சு திணறல் இருக்குது, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு காய்ச்சல் இருக்குது, உங்களுக்கு சோர்வு இருக்குது. இதனோட சேர்ந்து நமக்குடைய அந்த ஸ்மெல் அண்ட் டேஸ்ட், நுகர்வு திறனும், நம்மளுக்கு அந்த விஷுவல் கூட இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு என்ன காரணங்கிறத தெளிவாக அந்த விஷுவலில் பார்த்துட்ருக்கோம் நம்ம. இதெல்லாம் இருக்கும்போது அப்போது சாதாரணமாக நமக்கு ஒரு சளி ஏற்படும் போது நமக்கு மூச்சு திணறல் ஏற்படுறதில்ல. ஆனால் இப்போ மூச்சு திணறல் ஏற்படுதுன்னா என்ன, அப்போ நம்ம போய் பரிசோதனை பண்ணிக்கிறோம், நம்ம மருத்துவரை நாடி நம்ம பரிசோதனை பண்ணி இதில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது செய்திகளை பார்க்கும்போது நிறைய குணமாகி வர்றதை நம்ம கவனிக்கிறதில்ல. எல்லாம் நம்ம இறப்பு தான் வந்துட்டு கவனிக்கிறோம். ஆனால் குணமாறி இதில் இப்போ நம்ம இந்தியான் மதம் உங்களுக்கு 3% தான் இறப்பு, மீதியெல்லாம் குணமாயிருக்காங்க. நிச்சயமா. அப்போ நம்ம எப்பவுமே அதை அதை பாசிட்டிவாக எடுத்துக்குவோமே. டாக்டர், இப்போ குணமாகறத பற்றி நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை ஒருவருக்கு கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டு அவருக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம், பட் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒருத்தர் அவர் வெளியே வந்துட்டார்னு சொன்னால் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புலையே உண்டாயிடுமா, இல்லை அவர் அதுக்கப்புறமா வெளியே வந்ததுக்கப்புறமா நோயிலேருந்து மீந்ததுக்கப்புறமா எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை இல்லை எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அவர் எடுக்கணும்? இதில் ரிலாப்ஸ்ன்னு சொல்லுவோம், மறுபடியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம எப்பவுமே எனக்கு கொரோனா வந்து குணமாயிடுச்சு இனிமேல் நமக்கு வராது அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம மறுபடியும் ஊரடங்காக மீறுவதோ அது மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இதனுடைய அந்த மியூட்டேஷன், அந்த திடீர் மாற்றம்னு சொல்லுவோம், அந்த கொரோனாவோட அந்த உயிரினோட திடீர் மாற்றம் அதனுடைய இதை மாற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த வருஷம் இப்படி இந்த கொரோனா வந்துருக்கு, அடுத்த வருஷம் இந்த கொரோனாவோட இயல்பு வேற மாதிரி இருக்கும். நிச்சயமா. இதுலயே ஒவ்வொரு நாட்டுக்கூட அந்த ஸ்ட்ரெயின் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். இந்தியாவிலையும் இப்போ இருக்க கொரோனா வந்து பல வேற கொரோனாவோட அந்த ஸ்ட்ரெயின் இருக்கிறதா நம்ம கேள்விப்பாக்குறோம். திருச்சியில இருந்து ஒரு காலர் லைன்ல இருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு வந்துடும். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். கொரோனா குறித்த உங்க கேள்வியை டாக்டர்கிட்ட தொடர்ந்து கேளுங்க. சார், இப்ப வந்து இப்ப ஏசியில படுத்து தூங்கக்கூடாது அது மாதிரி சொல்றாங்க, அது எப்படி சார் அது? ஐயா, அப்படி இல்லைங்கய்யா. நீங்க இது இது இதனால் வரைக்கும் ஏசியில உபயோகித்தால் நீங்க உபயோகிக்கலாம், அதனால அதுல எந்த தவறும் கிடையாது. ஏன்னா இப்போ ஏசி குளிர்சாதன வசதி இல்லாத வீடுகளே இல்லைன்னு ஆகி போயிடுச்சு. அதனால அது 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 இல்லாம நம்ம இருக்க முடியாது. நம்ம கொரோனா அது இப்ப அரசாங்கம் சொல்ற இந்த தனிமைப்படுத்துதல், சோசியல் டிஸ்டன்சிங், அதாவது சமூக இடைவெளி காக்கணும், ஊரடங்கு, அப்போ அறிகுறி இருந்தால் மருத்துவருடைய நாடி அது டெஸ்ட் பண்ணுங்க, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். அதெல்லாம் நம்ம வந்துட்டு எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமா. இல்லை, பொதுவாக சொல்லப்படுவது என்னன்னா, நீங்க ஒரு காற்றோட்டம் உள்ள இடத்துல இருக்கணும், அது வந்து வெளிச்சமும் காற்றும் அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நல்ல காற்றுல நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும், நல்லா சுவாசிப்பீங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்குறோம். அது ஏசி இருக்கிற ரூமில் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லலை. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுவோம். வணக்கம். ட்ராப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கவிதா ஈரோடுலேருந்து வந்திருக்கேன். வணக்கம்மா. கவிதா. வணக்கம் மேடம், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. டாக்டர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கங்க. இப்ப இந்த டிவில எல்லாம் போடுறாங்க இல்லைங்களா, அந்த மலேரியாவுக்கு பயன்படுத்துற அந்த ஹைட்ரோகுளோரோகுயின் அந்த டேப்லெட் வந்து வரதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு, அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுது? நல்ல கேள்வி. வருவதற்கு முன்னாலேயே யூஸ் பண்ணலாம். எந்த மருந்துமே மருத்துவருடைய பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுமா? நீங்க மலேரியா மருந்து போய் மருத்துவத்தை கேட்டீங்க, ஐ மீன் மெடிசன் ஸ்டோர்ல கேட்டீங்கன்னா அவங்க தரக்கூடாது என்பதுதான் உண்மை, மருத்துவர் சொல்வார் கேளுங்க. அதாவது இப்போ அந்த ஹைட்ராக்சிகுளோரோகுயின் ஐசிஎம்ஆர், அதாவது இந்திய ஆராய்ச்சி கழகத்தினுடைய வழிகாட்டுதலின்படி, அது கொரோனா நோயாளிகளை சிகிச்சை கொடுக்கிற அந்த மருத்துவர்களுக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பொதுமக்களுக்கு அது தேவையில்லை. கொரோனா சிகிச்சை அளிக்கிற அந்த மருத்துவர்களுக்கு மட்டும்தான், அவர்களுக்கு வராமல் இருப்பவர்களுக்காக அந்த ஒரு டோசேஜ் ஷெட்யூலில் ஐசிஎம்ஆர் அறிவித்திருக்கிறது. இது ஒருவேளை நமக்கு துரதிருஷ்டவசமாக சமூக தொற்றாக ஏற்படும் பட்சத்தில்
அவர்கள் இந்த நிலைமையை மாற்றலாம். அது நமக்கு இப்போது தெரியாது. இப்போதைக்கு இல்ல, ஆனா பொதுவா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா நீங்களாக ஹைட்ராக்சி குளோரோகுயின் எடுக்க கூடாது. இது தெரியாதனமா பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இதனால வந்துட்டு உங்களுக்கு இருதயத்துல அதனுடைய துடிப்பு வித்தியாசப்பட்டு அதனால பாதிப்பதற்கான வாய்ப்பு உண்டா? உடல்ல வேற உறுப்புகளை பாதிக்குமா? இதனுடைய ஆரம்பம் வந்துட்டு நம்ம நுரையீரல். அது அதிகமாகும் போது, அதனால தாங்க முடியாத அது அதிகமாகும் போது அது மல்டி ஆர்கன் ஃபெயிலியர். அது கல்லீரலில் பாதிக்கலாம், கிட்னியை பாதிக்கலாம், அது அந்த மாதிரி மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் ஆகும்போது எல்லா முக்கியமான உறுப்புகள் எல்லாம் பாதிக்கும். அது நமக்கு அந்த வெண்டிலேட்டர் செயற்கை சுவாசம் கொடுக்குற அந்த 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 ஸ்டேஜில் இருக்கும்போது தான். பட் நார்மலாக மற்ற அதுக்கு முன்னாடி இருக்கிற நார்மல் ஸ்டேஜில் மற்ற உறுப்புகளை பாதிக்காது. நன்றி, நன்றி டாக்டர். எங்களுடைய அழைப்பை ஏற்று நிலையத்திற்கு வந்து நேயர்களின் பல்வேறு சந்தேகங்களுக்கு தெளிவான பதிலளித்தீர்கள். நன்றி டாக்டர். நேயர்கள் வாய்ப்பு கொடுத்த புதிய தொலைக்காட்சி நிலையத்தாருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி நேயர்களே. இன்றைய புதிய வெளிச்சம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு சிறப்பான புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.